இறைவன் மிகப்பெரியவன். ஹஜ் பயணத்தின் போது அரஃபால இருந்து அங்கே கொடுக்கப்பட்ட வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் தொலைவில் இங்கே வந்தோம் அப்படின்னா முஸ்தலிஃபா அப்படிங்கிற இடம் இருக்குது. இங்கே செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி திருக்குரான் சொல்லுது. அந்த இடத்துல தான் இப்போ நம்ம நிற்கிறோம். அதற்கான அந்த இடத்துல இருக்கக்கூடிய பள்ளிவாசல், குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடம், இந்த இடம் மஷ் அருள் ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் இப்போ நிற்கிறோம். அல்பஹரால 198வது வசனத்தில் ஹஜ் பிரயாணத்தின் போது அப்படின்னு சொல்லி, நீங்கள் அரஃபாத் என்னும் இடத்திலிருந்து திரும்புவீர்களாயின் மஷ்அருல் ஹராம் அதாவது முஸ்தலிபா என்னும் இடத்தில் அல்லாஹ்வை நினைவு கூர்வீராக. அமீன். இன்னும் உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியதற்கு ஒப்ப அவனை நினைவு கூர்வீராக. அமீன். இன்னும் நிச்சயமாக இதற்கு முன் நீங்கள் வழி தவறியவர்களில் இருந்தீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டியதற்காக அவனை நினைவு கூறுங்கள். ஆமீன். திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மஷ்அருல் ஹராம் என்ற முஸ்தலிஃபா அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த செய்தியை பதிவு செய்கிற பாக்கியத்தை வல்லர் ரஹ்மான் தந்திருக்கிறான். நாம் அல்லாஹ்வை நினைவு கூறுவோம். இதற்கு முன்னாடி நாம் வழி தவறியவர்களாக இருந்தோம், ஆனால் அல்லாஹ் அதிலிருந்து நம்மை மீட்டு நேர்வழியை தந்திருக்கிறான். ஏக இறைவன் ஒருவனே, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கான திருக்குரான் சொன்ன இடத்தில் இருந்து இந்த பதிவை செய்வதில் பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நிறைய 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 அல்லாஹ்வை நினைவு கூறுவோம், திக்ரு செய்வோமாக. ஆமீன். இங்கே வந்து நிற்கும்போது என்ன ஒரு பெரிய உணர்வு வருது அப்படின்னா, ஹஜ் பயணம் செய்யணும் அப்படிங்கிற உணர்வு வருது. ரசூல்லாவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வழிகளின் படியாக, குர்ஆன் வழிநடத்தி இருக்கிற வழிகளின் படியாக, அல்லாஹ் வழிநடத்தி இருக்கிற வழிகளின் படியாக ஹஜ் பயணம் செய்யணும், இந்த அமல்களையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஏக்கம் பெருசாகுது. யாரெல்லாம் ஹஜ் செய்யணும் என்று கடமையாக்கப்பட்டிருக்கோ அவர்கள் அத்தனை பேரும் இந்த ஹஜ் பயணம் செய்து இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுகிற பாக்கியத்தை பெற வேண்டும் என்று இந்த இடத்திலிருந்து நான் துவா செய்கிறேன். வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருள்வானாக. ஆமீன்.